எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கால் பண்ணி அவர் டாக் டன் வரங்கள உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம எங்க வந்தோம்னா ராமேஸ்வரத்துல வந்து ஃபேமஸான திகர் தான். என்ன வந்து நம்ம மதுரையில ஃபேமஸான திகர் தான் ஃபேமஸ்னா வந்து நம்ம ராமேஸ்வரத்துல புதுசாக கடை ஓபன் பண்ணிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அந்த கடை தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லா பழுடா அப்புறம் திகர் தான் எல்லாமே இருக்கு. ஐஸ்கிரீம் அதாவது எல்லாமே இருக்கு. இந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம், கூப்பிட்டுருந்தாங்க. இந்த கடையில் போய் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க, நம்ம வீட்டுக்குள்ள போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடைக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஜிகிரு இருந்தால் இந்த கடையை பார்த்து போல ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போ புதுசாக அந்த கடைக்கு போன மாதிரி ஒரு பயங்கரமான ஃபீலாக இருந்துச்சு. திருந்தா போனால் கண்டிப்பாக இங்கே போயிங்க, இந்த கடைக்கு போங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. டேபிள்லாம் எல்லாம் போட்டு கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. நம்ம போகும்போது நம்ம கண்டியை வந்து கூட்டத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி சோஃபா போட்டு சூப்பராக இந்த இடத்துல வந்து வேறு மாதிரி புதுசாக ஒரு இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சுங்க. எல்லாமே இந்த கடையில் இருக்குங்க. சூப்பர் சுத்தம்னா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடையை பார்த்தாலே தெரியும். சூப்பராக இருந்துச்சு. கிளாஸ்லாம் எல்லாமே சேஞ்ச் பண்ணி புதுசாக இருக்குது. எல்லாமே தரமாக பண்ணியிருக்காப்புல, வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போனால் சீக்கிரம் இந்த குடிக்காமல் வர முடியாது. நீங்கள் ஒன்று குடிக்கணும்னு பார்த்தா ரெண்டு குடிப்பீங்க, ரெண்டு குடிக்கணும் பார்த்தா மூணு குடிப்பீங்க. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து சூப்பராக செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அல்வியரங்க போட்ட வீடியோவில் இதை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா வந்து ஜிகிரு தந்தா வேறு மாதிரி வேறு லெவலில் போட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் போட்டு எல்லாரும் கொடுக்குறாப்புல செமையாக இருந்துச்சு. வெளியூர் டூரிஸ்ட்டு ஒரு நண்பர் வந்திருந்தாப்புல, அவரை பார்த்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எனக்குமே வந்து 2-3 குடிச்சிக்கிட்டு பார்ப்பலையா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி, எத்தனை நீ வழக்கமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி ப்ரோ, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோ எடுப்போம், நீங்கள் வந்து ஜிகிரு தந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டேன். குடிச்சு பார்த்ததுமே உடனே சொன்னால், ப்ரோ இது எப்பயுமே சூப்பராக தான் ப்ரோ இருக்குது இந்த கடையில். அதான் ப்ரோ நான் எப்பயுமே இங்கே வருவேன் அப்படின்னு சொன்னாப்புல. நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. ரசிச்சு குடிச்சு ஒரு 3 இது குடிச்சிருப்பாப்புல. நான் ஒன்று இதை வீடியோ எடுத்தேன், ரிவ்யூ சொன்னேன், நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகே, ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலேயே புதுசாக ஒரு அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடையை லைட்டாக சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குங்க. ஐஸ்கிரீமில் வந்து புதுசு புதுசாக எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காப்புல. இங்கே வந்து ரெடிமேடாகவே எல்லாமே இருக்குது இங்கேயே. அப்புறம் வந்து சரி, நமக்கு ஒரு இதை போட்டு இதை போடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜிகிருந்தாவை போட்டு விட்டாப்புல. சரி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐஸ்கிரீம் அது இதுன்னு கலந்து எல்லாமே போட்டு நான் இதெல்லாம் பார்க்குறேன். அதேமாதிரி அப்பப்போ கடைச்சி அப்பப்போ முடிக்கிற மாதிரி இந்த இது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தம்பி வேமா போட்டாப்புல, ஒரு தம்பி வச்சுருந்தாப்புல, வேமா போட்டு ஜிகிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் போட்டு எல்லாத்திலையும் மிக்ஸ் பண்ணி தந்தாப்புல. சரி இது எப்படி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சர தண்ணி போட்டு முடிச்சுட்டாப்புல. முடிச்சோன்னே சரி மேலே ஒரு இது மாதிரி ஸ்டாஸ் மாதிரி தூடி விட்டு டக்குன்னு கொண்டு வந்து டேபிளில் கொண்டு வந்து 2 கரண்டியை வச்சு நீட்டாக நமக்கு ஒரு சப்ளை மாதிரி கொண்டு வந்து தண்டாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வாங்கி ஒரு டேஸ்ட்டை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டோன்னே நான் ஒன்றும் இல்லை, நான் 2 குடித்தேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே ஆசை பண்ணும்போது கரெக்டாக குடிச்சிருந்தது. கடையில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாமே சுத்த பார்த்தாமல் கரெக்டாக ஒரு இதுக்கு ஒவ்வொரு இது டேபிளில் வச்சுருந்தாப்புல. அப்புறம் ஐஸ்கிரீம் முத கொண்டு நிறைய ஐஸ்கிரீம் இருக்குது. சின்ன பிள்ளைலாம் போனால் கண்டிப்பாக அந்த இடத்த இந்த கடைக்கு போங்க. கம்மியான விலையிலும் இருக்குது. நம்ம பேர் சொன்னால் கொஞ்சம் குறைச்சி தருவாப்புல. நம்ம வீடியோ பாருங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாருமே கேட்டிருந்தீங்க மதுரையில் வந்து தான் ஜிகிருந்தா ஃபேமஸ்னு சொல்லிட்டு. ஆனால் ராமநாட்டிலே வந்து மதுரையிலே மதுரை மாதிரியே வந்து ராமநாட்டில் வந்து புதுசாக ராமேஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்திலே எங்க இருக்கு ஆடசோடு பக்கத்துல காசி மடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கடை இருக்கு. இந்த கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. புதுசாக வந்து ஆர்டர் பண்ணி இது பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து ஜிகிருந்தாவுக்கு வேற லெவலில் இருக்கு. நீங்கள் எல்லாமே வந்து பாருங்க, கடைக்கு ஒரு தடவை டூரிஸ்ட்லாம் வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க. மதுரையோட சூப்பராக இருக்கு. மதுரையில சொல்ல தேவையில்லை, ஆனால் ஜிகிருந்தா மதுரையில ஃபேமஸான இது. ஆனால் அதை வந்து இங்கே வந்து ராமேஸ்வரம் நீங்கள் வந்து இங்கே தான் வந்து நல்லா இருக்கு. அதெல்லாம் இங்கே இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஹைப்போ நல்லா இருக்கா? இது வந்து என்னென்ன இருக்கு? வெறும் பாலாடம் பாலாடம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். வெறும் பாலாடம் வந்து 170 ரூபா. அப்புறம் வந்து பாசந்தி வித்து நட்ஸ், பாசந்தியில் மேலே நட்ஸ் போட்டுருக்கோம். முந்திரி பாதாம். அப்புறம் வந்து ஃபேமஸ் ஐஸ்கிரீம் அந்த ஜிகிரு ஐஸ்கிரீம் மட்டும் தனியாக, அது மட்டும் 50 ரூபா. அப்புறம் பலூடா வகையில் வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், பிளாக் கரண்ட், சாக்லேட், பிஸ்தா, மேங்கோ, ரோஸ்டர் ஆல்மண்ட், அமெரிக்கன் நட்ஸ்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா அமுல் ஐஸ்கிரீம், அமுல் பிராண்ட் தான் இங்கே அதிக பேர் விரும்புகிறாங்க. வெனிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர் ஸ்காட்ச், பிளாக் கரண்ட், சாக்லேட், பிஸ்தா, மேங்கோ, ரோஸ்டட் ஆல்மண்ட், அமெரிக்கன் நட்ஸ், மில்க் ஷேக் வகைகள் நிறைய இருக்குது. அதே தான் அந்த ஐஸ்கிரீம்லாம் அப்படின்னா மில்க் ஷேக் போட்டுருக்கோம். வெனிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர் ஸ்காட்ச், பிளாக் கரண்ட், சாக்லேட், பிஸ்தா, மேங்கோ, ஓரியோ, கிட்கேட், ரோஸ்டட் ஆல்மண்ட், அமெரிக்கன் நட்ஸ், இது எல்லா வகையுமே நம்மகிட்ட இருக்குது. இதுதான் மெனு கார்டு. வடிவில் மாதிரி வந்து லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சரசரம் சொல்லிட்டாப்புல ஒரு விஷயம் இருந்து ஒரு இந்த கடையில் வந்து ஒன்று தான் இருக்குது பார்த்தா, பல வெரைட்டி வெரைட்டியான எல்லாமே இருக்குது. டூரிஸ்ட் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தடவை வந்துட்டு போகுங்க, கடையில் வந்து வேற லெவலில் இருக்குது. கடையுமே ஆட்ரஸ் பண்ணி நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கடைக்கு, ஆனால் இப்போ வந்து பார்த்தா புதுசாக வேறு மாதிரி ஆட்ரஸ் பண்ணியிருக்காப்புல. இங்கே வந்து நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க நம்பரு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே லொக்கேஷன் கீழே நான் போடுறேன். இந்த ஜீர் தானே வந்து எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. வேறு என்ன ப்ரோ? வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ சாப்பிட முடியாது, இங்கே வந்து பார்த்தா சாப்பிட முடியும். இங்கே வந்து பால் அடையெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்க நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி கடைகளுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த இது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி நம்புறேன். அவங்க கான்டாக்ட் நம்பரு, கீழே லொக்கேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் நீ முடிச்சுட்டு ஒரு நண்பர் வந்து சரதன் ஆர்டர் பண்ணாப்புல, ஆர்டர் பண்ணி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எந்த ஒன்று கேட்டேன், அண்ணன் வந்து நான் வந்து வெளியூர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்தால் கடை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பில்லு போட்டு உடனே கையில் கொடுத்துட்றாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டமும் சரியான கூட்டமாக இருந்துச்சு, நாம் வந்து கூட்டத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டேன். நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சி உங்கள் ஷேர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த அண்ணன் டாப்பில் இப்படியே வந்து கூட்டம் வந்துட்டே இருந்துச்சு. சரி ப்ரோ, நான் போயிட்டு வரேன் ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ ஒரு தொடர்ந்து பாருங்கள். உங்கள் கடைக்கு வீடியோ போடணும், எதுவும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். சி பாய். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு வரப்போகிறது உங்களுக்கு டாப் 10 வரகால உங்களுக்கே தெரியும். சி பாய். எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க.